மெகா கூட்டணியில் இணைகிறது திமுக. நாயுடு சந்திப்புக்கு பிறகு ஸ்டாலின் அறிவிப்பு. சந்திரபாபு நாயுடு முன்னெடுக்கும் பாஜகவிற்கு எதிரான மெகா கூட்டணியில் திமுக இணைவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 2014 பொது தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட தெலுங்கு தேசம் கட்சி அண்மையில் கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறியது. அடுத்த ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜகவிற்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து வலுவான கூட்டணியை அமைக்க ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு முயற்சிகளை எடுத்து வருகிறார். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சியின் தலைவர்களை சந்திரபாபு நாயுடு சந்தித்துள்ளார். மாநிலங்களில் பாஜகவிற்கு எதிரான கட்சிகளை ஒன்று திரட்டி வரும் சந்திரபாபு நாயுடு திமுக தலைவர் ஸ்டாலினை சென்னையில் சந்தித்தார். இந்த சந்திப்பிற்கு பிறகு பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். முதலில் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின் கூறியதாவது, நடைபெற்று கொண்டிருக்கும் பாஜக ஆட்சியை நீக்க சந்திரபாபு நாயுடு அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார். ஏற்கனவே ராகுல் காந்தியை இது தொடர்பாக சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பை நான் வரவேற்றிருந்தேன். ஏற்கனவே மாநில உரிமைகள் பாஜக ஆட்சியில் முழுமையாக பறிக்கப்பட்டிருக்கிறது. அதை தடுக்க மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை வீழ்த்த ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறேன். சிபிஐ, ஆர்பிஐ உள்ளிட்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளை கூட தனித்து செயல்பட விடாமல் அச்சுறுத்தும் வகையில்தான் மோடி தலைமையிலான பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை தடுக்க பாஜக ஆட்சியை விரட்ட மாநில கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற முயற்சியை தான் சந்திரபாபு நாயுடு எடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் திமுகவின் ஆதரவு வேண்டும் என்று என்னை சந்தித்து ஆதரவு கோரினார். நான் முழு மனதோடு என்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் விரைவில் டெல்லியிலோ அல்லது வேறு ஏதாவது மாநிலத்திலோ அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி அடுத்த கட்டமாக தேர்தலுக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்றெல்லாம் ஆலோசிக்கலாம் என்று சந்திரபாபு நாயுடு கூறியிருக்கிறார். நானும் அந்த கூட்டத்தில் பங்கேற்பேன் என்று உறுதி அளித்திருக்கிறேன். குறைந்தபட்ச திட்டம் என்ற அடிப்படையில் தலைவர் கருணாநிதி இது போன்ற தேர்தல் கூட்டணிகளுக்கு ஒப்புக்கொண்டுள்ளார். அதே போன்று நிச்சயமாக ஒரு குறைந்தபட்ச திட்டம் இருக்கும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.